إسلامي وإيماني أضاء الكون. என் பேர் அப்துல் ஃபதா. நான் ஒரு மாணவன். எனக்கு ஒரு கேள்வி, எதனால் இசை ஹராம்? இசை ஹராம்னா அதுக்கான தண்டனை என்ன? ஜசகமுல்லா ஹைர். மாஷா அல்லா. நான் சொன்ன நீங்கள் கேட்பீங்களா? மாஷா அல்லா. சரி, நீங்கள் பாருங்கள், இசை என்று வந்துவிட்டால் சில அறிஞர்கள், அவர்கள் எண்ணிக்கையில் குறைவு, எனக்கு தெரிந்து சற்று தாமதமாக வந்தவர்கள் சில காரணங்களை கொண்டு இசையை அனுமதிக்கிறார்கள். இருந்தாலும் நான் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த நாடுகிறேன். அதாவது, இந்த சிறுவன் கேட்டதை, என்னதான் நாம் இன்று சில ஆலிம்களின் கருத்தின் அடிப்படையில் ஒரு சில பாடல்களை கேட்க அனுமதி உண்டு என்று சொன்னாலும், அந்த ஆலிம்கள் இன்று வரும் இசைத்துடிப்புகளை சொல்லவில்லை. இந்த அகில உலகத்தில் எந்த ஒரு மார்க் அறிஞரும் அப்படி சொல்ல மாட்டார். எந்த ஒரு மார்க் அறிஞரும் பயோன்சே, மடோனா, மைக்கேல் ஜாக்சன் ஆகியோரின் இசைகளை கேட்க அனுமதி தரவில்லை. ஏனால் அது சுத்தமாக தடுக்கப்பட்டது. அது முதலில் மிக அசிங்கமானது, இழிவானது, மோசமானது. அதன் வசனங்கள் உங்களின் உடம்பை அசைக்க வைக்கிறது. மேலும் உங்களின் இச்சைகளை உற்சாகமடைய செய்கிறது. உங்கள் இச்சையின் உச்சிக்கே அது சென்றடைய வைக்கிறது. இந்த இசையின் தொழிற்சாலைகள் எந்த அளவுக்கு கொண்டு சென்றதென்றால், யூத கிறிஸ்தவர்கள் கூட இதனை தடுக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நீங்கள் இசைத்துறையில் வேலை செய்பவர்களிடமே கேட்டு பாருங்கள். அவர்களே இது இழிவானது என்று சொல்வார்கள். இசையை கேட்டாலே நமக்கு சொல்லி தருவது பெண்களை எப்படி கவர்வது, அல்லது காதல், அல்லது நம் உணர்வலை தூண்டுவது. சில பேர் ஆபீஸ்களுக்கு சென்று திரும்ப வரும்பொழுது இசை கேட்டு, அடடா இசையின் மகிமை என்று கூறுவார்கள். ஆனால் அது நம் எண்ணங்களை விடையாடுகிறது. எனவே நம்மிடம் அழகிய வார்த்தைகளை கொண்ட குர்ஆன் இருக்கிறது. அது அல்லாஹ்வின் வெளியீடு, அல்லாஹ்வின் அழகான மேன்மை மிக்க சுத்தமான வார்த்தைகளை கொண்ட வெளியீடு. நாம் எக்காரணத்து கொண்டும் குர்ஆனுக்கு பதிலாக இசையை வைக்கக்கூடாது. ஆகவே இசை கேட்பவர்களுக்கு என்ன தண்டனை என்றால், வல்லாஹி அது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையே இருக்கக்கூடியது. அல்லாஹ் எதனை நாடுகிறானோ அதையே செய்வான். நான் எதை கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றால், அல்லாஹ் மிக கருணையுடையவன், மேலும் மன்னிக்கக்கூடியவன். நிச்சயமாக அல்லாஹ் நாம் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதை மன்னிப்பான். நாமும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா மாட்டானா என்ற சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏனால் அது அல்லாஹ்வை அவமானம் செய்யும் ஒரு செயலாகும். எனவே நாம் அல்லாஹ்விடம் நம்பிக்கையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு உதவியும் ஹிதாயத்தும் கொடுத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் உமக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக.